காலத்திலே அரபு நாட்டில் அதிசயமான சிலை வணக்கம் தலைவிருத்தாடியது. இந்தியாவில் காணப்பட்ட பிராமணர்களுடைய சிலை வணக்கத்தை விட படுமோசமான சிலை வணக்கத்தை அரபிகள் அரபிய தீபகற்பத்தில் புரிந்து வந்தார்கள். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சிலை என்ற அமைப்பிலே பல சிலைகளை வைத்து அந்த மக்கள் அந்த அரபிய தீபகற்பத்தில் அல்லாவுக்கு இணை வைத்து வணக்கம் புரிந்து வந்தார்கள். இந்த நிலைமை படுமோசமான ஒரு கவலையை உண்டு பண்ணக்கூடியதாகவே இருந்தது. இப்ராஹிம் நபி அவர்கள் எந்த காபத்துல்லாவிலே ஏகத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டுமென்று பாடுபட்டு அந்த காபாவை உருவாக்கி அல்லாஹை மாத்திரம் வணங்க வேண்டுமென்று போதித்தார்களோ அந்த காபத்துல்லாவுடைய முற்றவெளியிலே 360 சிலைகளை வைத்து அரபிகள் வணக்கம் புரிந்து வந்தார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாஹிலிய சமூகத்தில் உதித்து அந்த சிலை வணக்கத்தை இல்லாதொழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்கள். அந்த மக்காவில் இருந்த சிலைகளை அவர்கள் உடைக்கச் செல்லவில்லை. மக்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்த்தி அல்லாஹுவை மாத்திரமே வணங்க வேண்டும் என்பதை அவர்கள் போதித்தார்கள். பிற்பட்ட காலங்களில் அந்த மக்களே அதனை விளங்கி அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி மற்றவைகளையெல்லாம் இல்லாதொழித்தார்கள். இது இஸ்லாத்துடைய அற்புதமாகும், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாதனையாகும்.